ஏன்னா ஒரு மாடு மேய்க்கிற பையனை இவன் நம்புவான், அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பான் அப்படின்னு நம்ப வச்சு எடுத்த ஒரு டைரக்டர் தான் ப்ரொடியூசர் தான் இப்போ அடுத்து ஒரு இரும்பு கடையில் வேலை பார்த்த ஒட்டினா கண்டுபிடிச்சி கூட்டி வந்து அவனையும் டைரக்டராக கேட்குறது. இங்கே பேசினவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேசினாங்க, சந்தோஷமாக பேசினாங்க, எல்லாருமே சந்தோஷமாகவே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி உனக்கு தெரியும் இது படத்துக்கான உழைப்பு என்ன அப்படின்னு. ஏன் சந்தோஷமாக இருக்காங்கன்னா ரஞ்சித் அண்ணன் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. அதுக்கான காரணம் என்னென்னா எல்லாரோட சுமையும் தாங்கிக்கிற, எல்லாரோட பர்சனல் பிரச்சனைகளை கூட புரிஞ்சிக்கிற ஒரு தயாரிப்பாளர் இருக்காரு. அந்த நம்பிக்கையில் எல்லாருக்கும் தொடர்ந்து தன்னோட கஷ்டங்களை கூட மறைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் சூழல், நம்பிக்கையோடு இருக்கிற சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சதுனால இன்னும் நிறைய இளைஞர்கள் ரெடியாக இருக்காங்க. அடுத்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத, என்ன சொல்கிறது, நம்ப முடியாத இயக்குநர்களாக வருவாங்க, அவங்க நிறைய சாதிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஒரு பெரிய உத்வேகத்தோடு இயங்குறதுக்கான ஒரு வல்லமை கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நண்பர் அதியன், தோழர் அதியன் அதை பற்றி சொல்லணும். ஏன்னா அப்படின்னா நான் என்னது பரியரும் பெருமாள் ரிலீஸ் ஆகும்போது தான் அவரை சந்தித்தேன். பரியரும் பெருமாள் ரிலீஸ் ஆக முடியாது அவருக்கு நான் படம் காமிச்சேன். படம் பார்த்துட்டு ஒரு படத்தை பற்றியான உண்மையான ஒரு தாட் ப்ராசஸில் அந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கம் அதை பற்றி தெளிவாக பேசினார். அப்போவே நான் வந்து இவர் அடுத்து படம் பண்ண போவான்னு தெரியும் எனக்கு. அப்போவே அவர்கிட்ட அரசியல் புரிதல் எனக்கு வந்து பயன், இப்படியாப்பட்ட நபர் ஒரு டைரக்டரானா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு படிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ எனக்கு டைமே இல்லை, நான் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன், படிக்கவே முடியல. நானும் அவள் பார்க்க நேரமா சாரிங்க டைம் இல்லை, நான் வந்து அடுத்த படம் ஸ்கிரிப்டுக்கு விட்டுனாங்க, அதில் நான் வெளிநாடாக போயிட்டு இருந்தேன்னா அவள் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் படிக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு பயமாக கோவப்பட்டுக்கிட்டாரு. சரி படிக்க தான் முடியல, படமாவது பார்த்துலாம் நினச்சிட்டு இருந்தேன். படம் பார்க்க கூப்பிடும்போதும் போக முடியல, ஏன்னா அவ்வளோ டைட்டாக ஒர்க் இருந்துச்சு. அதனால் படம் பார்க்க போடும்போது என்னால் போகவே முடியல. ஏன்னா தொடர்ந்து ஏன் அப்படின்னா தொடர்ந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தர். தொடர்ந்து அரசியல், எங்கேயாவது ஒரு அரசியல் நிகழ்வுகள் தான் சந்திப்போம், எங்கேயாவது மேடைகள் தான் சந்திப்போம். ஆனால் சந்திக்கும்போது கூப்பிடுவார், எங்கே வாங்க, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். நான் எதாவது சொல்லி ஏமாற்றிட்டு நிறைய பொய் சொல்லிட்டு அவட்ட. ஏன் அப்படின்னா இந்த படத்தை வந்து இப்போ டைம் சத்தியமாகவே டைம் கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா டைம் கிடச்சிச்சு. ஆனால் அதை தேட்டரில் ஃபஸ்ட்டு அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன், நம்ம ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கோம். அப்போ பரியரும் பெருமாள் நான் வந்து 100 தடவை பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல. நமக்கு ஒரு படத்தை ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் போய் நம்ம ஒரு படத்தை விரும்பி தேட்டரில் போய் பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதனால் அப்படி ஒரு படமாக இந்த படம் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த படத்தை பற்றி ரஞ்சிதனும் பேசிட்டாரு, ராமலிங்கனும் பேசிட்டாரு, எல்லாருமே அந்த படம் பார்த்தவங்க அத்தனை பேருமே வந்து பர்சனலாக சொல்லிட்டாங்க அந்த படம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த நம்பிக்கை சரி, ஓகே இதை முதல்ல போய் அனுபவிக்கலாம், 6ஆம் தேதி போய் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் நான் தள்ளி வச்சுட்டேன். இதை அவர்கிட்ட இப்போ தான் அதை சொல்கிறேன், சரி இதை ஃப்ரெஷ்ஷாக அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து எவ்வளோ எமோஷ்னலாக அந்த படம் எடுத்திருக்காங்க, எப்படியாப்பட்ட எமோஷ்னல் கனெக்டான மனுஷங்களால் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக வாழ்வு ரீதியாகவும் சரி, தனி மனிதர்களாலும் மிக மிக உண்மையான நேர்த்தியான மனிதர்களால் எடுக்கப்பட்ட படம் இந்த படம். எல்லா படமும் அப்படி தான், பட் இந்த படம் நீலம் ப்ரொடக்ஷன் எடுக்கப்போ எல்லா படமும் அப்படிப்பட்ட படமாக தான் இருக்கும். இந்த படம் பர்டிகுலராக ஏன் சொல்கிறேன், ஏன் நான் மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கணும், எனக்கு பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் நிறுவனம், இது எங்கள் நிறுவனத்தோட 2வது படம். நான் என்னோடய 3வது படமும் என் நிறுவனத்தை தான் பண்ணுறேன். நான் நீலம் ப்ரொடக்ஷன் தான் அந்த 3வது படம், என்னோட 3வது படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் 3வது படம் எனக்கு நீலம் ப்ரொடக்ஷன் தான் நான் பண்ணுவேன். அது ஏன் சொல்கிறேன்னா அவள் கர்வம் இருக்குது, இந்த ப்ரொடக்ஷனில் நான் படம் பண்ணுறதுக்கு ஒரு கர்வம் இருக்குது. ஏன்னா ஒரு இயக்குநரை அவனோட உண்மையான அரசியலின் வழி, அவன் நம்புகிற அரசியலின் வழி, அவன் நம்புகிற கலையின் வழி நடக்க அனுமதிக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நடக்க அனுமதித்த ஒரு ப்ரொடக்ஷன் தான் நீலம் ப்ரொடக்ஷன். அந்த படத்தில் இருந்து இப்போ அடுத்த ஒரு பாய்ச்சல் நடக்க போகுது. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எதை கொண்டு இந்த படத்தை வீழ்த்தலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது என்ன படம் அப்படி இருக்காதுப்பா, இப்படி இருக்காதுப்பா அப்படின்னு என்ன யோசித்தாலும் இந்த படம் அது அடைய வேண்டிய இடத்தை நிச்சயமாக அடைஞ்சு. ஏன்னா இது மக்களை நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம். மக்களை நிச்சயமாக அந்த மக்கள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இதில் வேலை பார்த்த அத்தனை பேருமே எமோஷனலாக தான் வேலை பார்த்துருக்காங்க. நீலம் ப்ரொடக்ஷனோட பெரிய பலம் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே வர்ற அத்தனை பேருமே தன்னோட தேவையை, தன்னோட இருப்பை உணர்ந்துக்கிட்டு இதன் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு, நம்மளால் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கொஞ்சோண்டு கொஞ்சோடு புரிதல் இருக்கவங்க தான் அந்த படத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. நீலம் ப்ரொடக்ஷனுக்குள்ளே இயங்குவாங்க. அவங்க நீலம் ப்ரொடக்ஷனில் வேலை செய்ய முடியும். குறைந்தபட்ச சமூக புரிதலற்றவர்களால் நீலம் ப்ரொடக்ஷனோட தொடர்ந்து இயங்கவே முடியாது, அவங்களால வேலை பார்க்கவே முடியாது. அப்போது அப்படியாப்பட்ட மனிதர்களால் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும். அப்படி ஒரு படத்துக்கு வாழ்த்து சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்போ தினேஷ் சொல்லி ஆகணும், இல்லைன்னா அது ஏன்னா அவர் ரொம்ப நெருக்கமாக முகன்படக்கூடிய ஒரு நண்பனாக இருக்கார். அவர் நிறைய கேள்விகள் உடனே கேட்கக்கூடிய ஒரு நண்பன் கிடைக்க ரொம்ப சந்தோஷம். தினேஷ் வந்து படத்தில் வந்து நான் பார்க்கல படம், ஆனால் ரஞ்சித் அண்ணன் சொன்னார் அந்த படத்தையே மாற்றுறான்டா டோட்டலாக, அவன் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டோட்டலாக மாற்றுறான், அவனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டக்குன்னு ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன கூழாங்களை தூக்கி வீசுகிற மாதிரி ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி வீசிடுறான் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு அதில் இருக்குது. அதனால் வந்து நிச்சயமாக தினேஷ் அவர் வந்து குண்டுக்கு அப்புறம் அவர் எடுத்து வைக்கிற என்ன சொல்கிறது அவர் தான் வெடிப்பார்னு நினைக்கிறேன் நான். அந்த படத்தின் மூலமாக வந்து ஒரு வெடிக்காத குண்டு பயங்கரமாக வெடிக்கும் போல இருக்குது. அப்போது ஜோ ஆனந்தி இருக்காங்க. நிச்சயமாக வந்து ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் சமூகத்தோடு குறைந்தபட்ச நேர்மை உடைய மனிதர்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட படம் அப்படின்னால ஆனந்தி இந்த படத்துக்குள்ளே அதுவாக அந்த அடிப்படையில் தான் வந்து சேர்ந்துருப்பாங்க. ஆனந்தி ஒரு கதையை சூஸ் பண்ணதுக்கான காரணமும் அந்த அடிப்படையில் வந்து சேர்ந்ததாக இருக்கும். ஆனந்தி இந்த கதையை கேட்டோடனே நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த படத்துக்கு சம்மதிச்சு இந்த படத்தை வேலை பார்த்தாங்க. நிச்சயமாக அவங்க முழு பங்கு ஏன்னா நல்லாவே தெரியும் யார் முழு பங்களிப்பை செலுத்துவோம் அப்படின்னு. அவங்க முழு பங்களிப்பை செலுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கும் இவ்வளோ நன்றி. அப்புறம் தென்மா ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டரு, ஃபஸ்ட்டு படம் நம்ம கேஷ்லெஸ் கலெக்டிவ் பார்த்துருப்போம். அப்போவே கேஷ்லெஸ் கலெக்டிவ் பண்ண எல்லா பாட்டுமே ரொம்ப இந்த சமூகத்தோட நேரடியாக பேசின பாட்டு. அப்படி பாடல்களை உருவாக்கி ஒரு சினிமாவுக்கு வர்றான்னா அந்த மாதிரி பாடல்களை உருவாக்கி கொண்டு அந்த மாதிரியான லிரிக்ஸுகளே கேட்டு கேட்டு அப்படியாப்பட்ட தன்னோட இசையை அப்படி தொடங்கின ஒருத்தர் சினிமாவுக்குள்ள வர்றாருன்னா நிச்சயமாக அவருக்கு சினிமா மீது மட்டுமல்ல இந்த சமூகத்தோட எவ்வளோ பெரிய கனெக்ட் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்படியாப்பட்டவரால் உருவாக்கப்பட்ட பாடல்கள் தான் அந்த படத்துக்குள்ளே இருக்குது. அப்படியாப்பட்ட இந்த படத்தை பார்த்து ரசிச்சிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் வந்து தென்மாவுக்கு சினிமாவுக்குள்ளே தமிழ் சினிமாவுக்கு தென்மாவு முக்கியமான ஒரு அறிமுகமாக இருப்பார். பெரிய எழுச்சியை வந்து உண்டு பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ கிஷோர் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எவ்வளோ மெச்சூர்டான கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு மெச்சூர்டான கேமராமேன் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஏன்னா மெச்சூர் மட்டும் பத்தாது, டெக்னிக்கல் மட்டும் பத்தாது, கதையோட எமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடிய கேமராமேன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படின்னா அவங்க அவ்வளோ ஏன்னா நம்ம பேசுறதுக்கு என்ன சொல்கிறது தயக்கம் இல்லாமல் எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் இல்லை பயமற்று அச்சமற்று எதுவும் இல்லாமல் ஒரு கேமராமேனை கூட பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைச்சா அந்த டைரக்டரால் ரொம்ப அசாத்தியமான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். அப்படி ஒரு கேமராமேனாக அது எனக்கு வந்து கிஷோர் இருந்தார் அப்படிங்கிறத ஷூட்டிங் தொடங்கின நாள்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க எல்லாருமே. ஏன்னா ரொம்ப என்ன சொல்லப்படுதுன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே அவ்வளோ போய் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஆழமாக பேசிக்கிறாங்க. கதை மட்டும் இல்லாமல் தனி மனித இதாகவே அவங்களுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து அதியனோட இன்னசென்ட் அதியனோட ஆசை அதியனோட அரசியல் இதையெல்லாம் சேர்ந்து தூங்குறதுக்கு இன்னொரு தூணாக இருந்து உதவி செஞ்ச நண்பன் கிஷோருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நிச்சயமாக கிஷோர் வந்து ஒரு பெரிய இலக்கை அடைவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ அந்த படத்தில் வேலை செஞ்ச நண்பர் லிங்கேஷ் அவர் வந்து நிச்சயமாக அவருக்கு ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்க இயக்க நடிகர். அவருக்கு இந்த படம் முக்கியமான படமாக இருக்கும். அவருடைய என்னோடய எடிட்டர் வந்து பரியமனோட எடிட்டர் இந்த படத்துக்கு நீலம் ப்ரொடக்ஷனோட எடிட்டர் பரியமனோட எடிட்டர்லாம் கிடையாது, நீலம் ப்ரொடக்ஷனோட எடிட்டர். நீலம் ப்ரொடக்ஷன் தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அவர் நிச்சயமாக வந்து வேறு இப்போ வந்து அவர் பேசுகிற விதமே மாறிக்கினா பரியமல்ல 2 வார்த்தை தான் பேசினார். இப்போ வந்து அவர் யூனிவர்சலாக பேசுகிறார். இந்த உலகத்தை பற்றி ஒரு பெரிய அறிவு வந்திருக்கு ஒரு எடிட்டருக்கு. உலகத்தை பற்றி ஒரு அறிவு வந்திருக்கு அப்படிங்கிறது நான் 3வது படம் போல போய் என்னோட எடிட்டர் அவர் தான். அப்போ அப்பா 3வது படத்துக்கு அவருக்கு இந்த உலக அறிவு வந்துடுச்சுடா சாமி அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷத்தில் இருக்கேன். அதனால் நிச்சயமாக அந்த படத்தை வந்து அதினோட பேசி அதினோட உட்கார்ந்து அதினோட இன்னொரு கண்ணா உட்காந்து இந்த படத்தை எடிட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அவர் சொன்னார் எடிட் பண்ணிவிட்டு இந்த படம் வந்து அவ்வளோ பயிர்மாளுக்கு அப்புறம் அந்த படத்தை எடிட் பண்ணுறதுனால எனக்கு வந்து நிச்சயமாக இப்போ அவ்வளோ கண்ணுக்கு எல்லாமே அப்படி தெரியுது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியுது. அதுக்குள்ளே ஒழிச்சு வைக்கப்பட்ட அரசியல், அதுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்ட எமோஷனல்ஸ் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அதை தோண்டி எடுத்து அதை எப்படி கோர்க்கணும் அப்படின்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் அந்த படத்தை எடிட் பண்ணியிருப்பார். அவருக்கும் நன்றி. இப்போ ரித்விகா எனக்கு வந்து இப்போ உமாதேவி இவங்க எல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நிச்சயமாக வந்து இந்த படத்தோட வெற்றி மட்டும் இல்லாமல் இந்த படம் உருவாக்க போகிற அதிர்வு இது எல்லாம் பலமும் இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா வெற்றி பலமும் ரஞ்சித் அண்ணனுக்கே போய் சேரட்டும். நன்றி வணக்கம்.